ஆலங்குளத்தில் பல்நோக்கு வணிக நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லை தென்காசி சாலை ஆலங்குளத்தில் ஜிஎஸ் கிராண்ட் நகைக்கடை, ஃபர்னிச்சர், மொபைல்ஸ், ஹோம் அப்ளைன்ஸ் உள்ளிட்ட வகைகள் கொண்ட பல்நோக்கு வணிக நிறுவனத்தின் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு சென்னை வாழ் நாடார் சங்க தலைவர் டேவிட் நாடார் தலைமை தாங்கினார். ஜிஎஸ் கிராண்ட் நிறுவனர் செல்வன் முன்னிலை வகித்தார். புலவர் சிவஞானம் வரவேற்றார். ஐன்ஸ்டீன் கல்லூரி ஆலடி எழில்வாணன் நிறுவனத்தின் தரைத்தளத்தை திறந்து வைத்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் வைகுண்டராஜா முதல் தளத்தையும், ஆலங்குளம் நகர வணிகர் சங்க தலைவர் மயிலேறி இரண்டாவது தளத்தையும், ஸ்டாக்பள்ளி நிறுவனர் முருகன் மூன்றாவது தளத்தையும் திறந்து வைத்தனர். முதல் விற்பனையை டாடா சோப் செல்வபாண்டி, கனரா வங்கி முன்னாள் மேலாளர் ராஜசேகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விழாவில் பேராயர் வில்சன், ஐஎன்ஏ அசோசியேட்ஸ் நிறுவனர் செய்யது, பாப்புலர் ஃபைனான்ஸ் அதிபர் செல்லதுரை, ஸ்கைவின் கம்ப்யூட்டர் உரிமையாளர் அசோக், செல்வராணி பட்டு மகால் உரிமையாளர் பிரின்ஸ் தங்கம், விநாயகா ப்ளூ மெட்டல்ஸ் அதிபர் அன்பழகன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென்காசி மாவட்ட செயலாளர் கணேசன், மெர்க்யூரி கம்ப்யூட்டர் உரிமையாளர் சொரிமுத்து, எட்வின், செல்வகுமார், ஜான்சன் மற்றும் நகர வியாபார சங்கத்தினர், வியாபாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவை முன்னிட்டு நகை வாங்கும் அனைவருக்கும் செய்கூலி, சேதாரம் இல்லாமலும் மொபைல்ஸ், ஹோம் அப்ளைன்ஸ் பொருட்களுக்கு அதிரடி சலுகைகளும் வழங்கப்பட்டது. விழாவின் முடிவில் ஜிஎஸ் கிராண்ட் பிரான்சிஸ் நன்றி கூறினார். ஆலங்குளத்தின் புதிய அடையாளமாக தான் நான் இந்த ஜிஎஸ் கிராண்டை பார்க்குறேன். உழைப்பால் உயர்ந்த சகோதரர் ஜிஎஸ் செல்வம் அவர்களின் ஒரு கடினமான உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இது போன்ற கதை இது மாதிரி ஒரு பேராட்சி நகராட்சியில் வந்து வரும்போது இந்த ஊருக்கே ஒரு அடையாளமாகவும், இதை நம்பி பல தொழில்கள் முன்னேற்றம் அடையும் என்ற நம்பிக்கை இருந்தாலும், ஒரு நகரத்தில் இருக்க ஒரு கடைகள் இருக்கிற அனைத்து விதமான பொருட்களும் ஒரு அருகாமையிலே கிடைக்கும் போது, இப்போ நான் ஆலங்குளம் மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல விலை உயர்ந்த பொருள் வாங்கினா இன்றைக்கி திருநெல்வேலிக்கோ தென்காசிக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல கடை இருக்குது, நம்பிக்கையோடு வாங்கினா ஏன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த பகுதியில் தொழில் செய்வதனால எல்லாரோட ஒரு நல்ல அறிமுகம் படுத்த ஒரு கடையினால நிச்சயம் இந்த ஜிஎஸ் கிராண்ட் வந்து எல்லாருடைய தேவையும் பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப இருக்குது. இது ரொம்ப மனநிறைவான ஒரு நிகழ்ச்சி. ஒரு இந்த கடைக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க. விலைகள்லாம் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க? விலைகள்ன்றது நம்பிக்கை தான். நான் இந்த கடையை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 6 மாதமாக இந்த கட்டிட்டு வரும்போது இந்த ஜிஎஸ் அவருக்கு வந்து நம்ம சரணா ஸ்டோர்ஸ் அதிபர் செல்வரத்தினம் விடிய புன்னகையோடு ஒரு தொழில் செய்வார். அதே மாதிரி ஒரு புன்னகையோடு தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழில் அதிபர் தான். ஸோ இவர் மேலே ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்பிக்கைனா என்ன, திடீர்லாம் நம்பிக்கையெல்லாம் அமையாது. அது இத்தனை ஆண்டு காலம் அவரோட சேவையினால் நிச்சயம் ஒரு தரமான பொருளை நல்ல விலையில் கொடுப்பான்ற நம்பிக்கை ஆலங்குளம் மக்களுக்கு என்றைக்குமே அவர் மேலே உண்டு. அதை நிச்சயம் காப்பாற்றி அவர் செயல்பார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆலங்குளம் ஜிஎஸ் கிராண்டு உரிமையாளர் ஃப்ரான்சிஸ் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி ஆலங்குளத்தில் சிம்பிளாக ஒரு ஜுவல்லர்ஸ் வச்சுருந்தோம். இப்போ ஆலங்குளம் மக்களுக்காக பெருசாகவும் பிரம்மாண்டாமும் ஜிஎஸ் கிராண்டுங்க நேமில் ஜுவல்லர்ஸ், ஹோம் அப்ளைன்சஸ், பாத்திரம், ஃபர்னிச்சர், மொபைல்ஸ் எல்லாம் ஒரே ஃப்ளோரில் கொண்டிருக்கோம். எங்களோட சேவை வந்து இதுக்கு முதல்ல இன்னும் பெருசாக வளர்கிறதுக்கு மக்களோட உங்களை ஆதரவு கண்டிப்பாக. வணக்கம்ண்ணா. கடையில் கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த வரைக்கும்? பொருள்லாம் எப்படி இருக்குது? நல்ல பொருளாக இருக்குது. புது ஒரு வரவு இங்கே ஆலங்குளத்தூரில் தென்காசி மாவட்டத்தில் வித்தியாசமான ஒரு கடையை திறந்துருக்காங்க. நல்ல விலைகள்லாம் கம்மியாக இருக்குது. புது புது நகைகள் மாடல் இன்னும் ஃபர்னிச்சர்லாம் நிறையா இருக்குது. மக்கள் இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய மக்கள் வர இருக்காங்க. கடைகள் நல்ல பிரமாண்டம் நல்லா வச்சுருக்காங்க. விலையெல்லாம் எப்படி இருக்குது? எல்லோரும் வாங்குற மாதிரி எல்லாம் கம்மியாக, ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது, தரங்கள் நல்லா இருக்குது. வரவேற்புலாம் அங்கே எப்படி இருக்குது கடையில்? நல்லா வரவேற்பாங்க, நல்லா வரையிருக்காங்க, நல்லா இது பண்ணுறாங்க, நல்லா வரிஸ் காட்டுதாங்க, நல்லா இருக்குது. சரி, நன்றி.